ரோஷன், ரோஷினி, எழுந்திருங்க, குளிக்க தண்ணி கூட இல்லை, இன்னமும் தூங்கிட்டு இருக்கீங்க. அம்மா ஒரு 5 மினிட்ஸ் இருங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பா அம்மாவுக்கு ஒரு நாள் கூட குட் மார்னிங் சொல்கிறதில்ல, ஃபோனில் மட்டும் டெய்லி குட் மார்னிங் சொல்கிறாளாம். டேய் ரோஷன், என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தப்பாக பேசுனேன், உன் பல்ல உடைச்சிடவேண்டா. உனக்கு ஏற்கனவே பாதி பல்லு உடஞ்சிதானே இருக்கு ரோஷி, திரும்பி ஆசைப்படுறேன். டேய் பசங்களா, காலையிலே உங்கள் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மாதியா சண்டை போடாமல் ஏஞ்சி வாங்க. காலையில் உங்களுக்குள்ள என்ன சண்டை, எழுந்து வர மாட்டீங்களா? என்கிட்ட சண்டை போடுறா. காலையில் எழுந்த உடனே இருக்கிற ரொம்ப கஷ்டமான வேலையே ப்ரஷ் பண்ணுறது தான். இப்படி கொடுமை பண்ணுறாங்களே. ரோஷன், ரோஷினி, சாப்பிட வாங்க, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. மிஸ்டர் ராகுல், உங்களுக்கு காஃபி ரெடியாக இருக்கு, வந்து குடிங்க. ரோஷினி, என் சேர் எதுக்கு நீ உட்காந்துருக்கிற? உன் சேர் இங்கே இருக்குதுல்ல, அங்கே போய் உட்காரு. என் சேரில் நான் தான் உட்காரணும். எந்த சேராக இருந்தால் என்ன ரோஷன், எல்லாமே நம்ம அப்பா வாங்கி கொடுத்த சேர் தானே. ஓஹோ அம்மா, இவ்வளோ தொல்லை தாங்க முடியல. நைட் ஃபுல்லாக படமாக பார்த்துட்டு அதோட டைலாக்காக பேசிக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் என்ன தான் கேளுங்களேன். உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே எப்பவும் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்குது, கொஞ்சம் அமைதியாக சாப்பிடுங்க. அமைதியாக சாப்பிட முடியுன்னா எப்படிம்மா? வாயை திறந்தால் தானே சாப்பிட முடியும். நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடாமல் சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க, நாம் இன்னைக்கு ஜூவுக்கு போகிறோம். அனிமல்ஸ்லாம் வீட்டில் இருக்கும்போது ஜூவில் போய் எதை பார்க்க போகிறான்னு தெரியலையே. ஐ ஜாலி ஜாலி, அப்பா நான் உடனே கிளம்பி வரேன். ஆமாம் ஆமாம், அவள் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே தானே இருப்பேங்க, அப்போ அங்கே தானே போவா, போய்தான் பார்ப்போம். ரோஷன், நீ எப்பவும் இந்த பக்கம் தானே உட்காருவ, இன்னைக்கு இருக்கு அந்த பக்கம் போய் உட்காந்துருக்க, அங்கே நான் தான்டா உட்காரணும். எந்த பக்கம் உட்காந்தா என்ன ரோஷி, எல்லாம் நம்ம அப்பா வாங்கின கால் தானே, சரிதானம்மா? இதுங்க ரெண்டு பேர் போட்டுட்டு இருக்க சண்டையில் நான் சரியாக மேக்கப் கூட பண்ணாமல் வந்துட்டேன். அதுவும் கரெக்டு தான், ஜூக்கு வேலை போகிறோம், அனிமல் சாரி நீ யாரும் கன்ஃபியூஸ் ஆகிடும், என்ன நான் சொல்கிறது? சரி சரி குழந்தைங்களா, எல்லாம் அமைதியாக வாங்க, உங்கள் சண்டையெல்லாம் ஜூக்கு போயிட்டு வந்து வச்சுக்கலாம். இந்த ஜூ எவ்வளோ அழகாக இருக்கு பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரக்ஷன் அங்கே பாருடா, அந்த மங்கி எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆமாம் ரோஷி, ரொம்ப அழகாக இருக்கு, உன்ன மாதிரியே இருக்கு. அப்பா இங்கே பாருங்கப்பா, ரோஷன் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான், என்னன்னு கேளுங்க. என்னது, நான் அங்கே இருக்கேண்ணா? நான் இங்கே தானே இருக்கேன், அங்கே கரடி தானே இருக்கு. நீ கரடி மாதிரி தானே இருக்க ரோஷன். அம்மா இவளை பாருங்க, என்ன கரடி மாதிரி இருக்குன்னு சொல்கிறா, என்னன்னு கேளுங்கம்மா. விடு ரோஷன், உங்கள் அப்பாவும் சின்ன வயசில் இப்படி தான் இருந்தார். என்ன, அப்பா சின்ன வயசில் கரடி மாதிரி இருந்தாரா? என்னப்பா உண்மையா? இதுக்கு மேலே இங்கே நின்ன அம்மா இனி என்னென்ன கேட்பாளுக்குள்ள தெரியாது. ஆ எல்லாம் பார்த்துட்டிங்களா? வாங்க எல்லாம் வீட்டுக்கு போகலாம், டைம் ஆயிடுச்சு. சரிப்பா வாங்க, நாங்கள் வீட்டுக்கு போகலாம், டைம் ஆயிடுச்சு. அனைவருக்கும் நன்றி வணக்கம். எங்களுடைய இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல மூவியில் நாங்கள் எல்லாம் உங்களை சந்திக்கிறோம்.